ஏய், இதான் பா டிஸ்க்ளைமர். லவ் இஸ் நெவர் கேரண்டீடு. மேரேஜ் லைஃப் இஸ் மோஸ்ட் பெயின்ஃபுல் டேஸ் இன் யுவர் லைஃப். எஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போனீங்களேன், லைஃப்ல நம்ம கத்துக்க வேண்டிய ஏகப்பட்ட லெசன்ஸ் இருக்கு. அதுல ஒரு சில பல லெசன்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பேசலான் இருக்கோம். எஸ், நேத்து நாம வந்து பார்ட் ஒன் வீடியோ போட்டிருந்தோம், இன்னைக்கு வந்து பார்ட் டூ வீடியோ. எஸ், ஏன்னா வந்து லைஃப்ன்றது வந்து அன்பிரடிக்டபிள் கேம் மாதிரி. அது எப்படின்னா வந்து இந்த ஃபுட்பால் கேம் பார்த்துருப்பீங்கல்ல, நம்ம எல்லாம் வந்து ஒரு கோலை நோக்கி ஒரு பாலை வந்து தள்ளிக்கிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தா ஜஸ்ட் மிஸ்ல பிரச்சனையெல்லாம் வந்து அந்த கோலை தடுத்து நம்மளை வந்து வேற தசைக்கு வந்து கூட்டு போய் விட்டுரும். அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அதுதான் வந்து நம்ம வந்து முக்கியமா வந்து நம்ம லைஃப்ல நம்ம கத்துக்கொண்டு ஏகப்பட்ட லெசன்ஸ் இருக்கு. அதுதான் நேத்தும் பார்த்தோம், இன்னைக்கும் நம்ம வந்து பார்க்க போறோம். எஸ், இனி இந்த வீடியோல போது முன்னாடி, திஸ் இஸ் அர்ஜுன் குமார், வாங்க வீடியோ போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஏன்னா வந்து லைஃப்ல நம்ம எடுக்கிற இல்ல பண்ற ஒரு ஒரு மூமெண்ட்மே வந்து எண்ணிக்கோங்க. எஸ், ஏன்னா வந்து லைஃப்ன்றது வந்து எப்படின்னா வந்து நம்ம நினைக்கிறத விட வேகமா போயிட்டு இருக்கு. இப்பதான் வந்து டிகிரிக்கு சேர்ந்த மாதிரி இருந்துச்சு, பார்த்தா இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் உங்க லைஃப்லயும் வந்து இருந்திருக்கும். அதே தான், நம்ம நினைக்கிறத விட லைஃப் வந்து பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும். பட் ஆனா இந்த பயங்கர ஃபாஸ்ட்ல வந்து நம்மளுக்கு நினைவு இருக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான், நம்ம லைஃப்ல நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்வீட் மெமோரிஸ் பேட் மெமோரிஸ் நம்ம எடுத்த டிசிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்க தான் போகுது. அதனால வந்து நம்மளுடைய ஒவ்வொரு மூமெண்ட்மே நம்ம வந்து கண்ணுக்கு வச்சுக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும். அண்ட் உங்க லைஃப் வந்து முழுசா வாழுங்க. அவன் சொல்றான்றதுக்காக பாதி, உங்களுக்காக ஒரு பாதின்னு சொல்லி பாதி பாதியா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி லைஃப வாழ்றத லைஃபே கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அது நீங்க ஃப்ரீடமா பண்ண ஆரம்பிச்சிட்டாலே போதும், அது உங்களோட லைஃப் தான். ஓகேவா? அடுத்த ஒரு விஷயம் வந்து ஏன்னா வந்து உங்க கோல்ஸ், உங்களுடைய நீங்க கோல்ஸ் வச்சிருப்பீங்கல்ல, இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்ட்டு அது வந்து பிளெக்சிபிளா இருக்கிற மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து சடனா ஆக்ஷன் எடுத்துக்கணும், ஐபிஎஸ்ஸா ஆக்சன் எடுத்துக்கலன்ற மாதிரிதான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறது சரியா தப்பான்னு சொல்லி நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து ஓன் வேயா இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு எந்த ஒரு கைடன்ஸுமே இல்லாம நம்ம வந்து போயிட்டு இருக்கிறப்ப வந்து சரியா தப்பான்னு சொல்லி நம்ம வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கப்போ வந்து அது தப்பா இருந்துச்சா சடனா நம்ம சரியா வந்து பிளெக்சிபிளா அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். அண்ட் அது வந்து சரியா இருந்துச்சுன்னா அது இன்னுமே நம்ம வந்து எவ்வளவு நாளா தப்பு பண்ணிருக்கோம்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து அடுத்த முறை இன்னுமே நம்ம வந்து சரியா எடுத்துட்டு போகணும். இந்த மாதிரி வந்து பிளெக்சிபிளா வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம். அண்ட் இன்னொன்னு வந்து ஏன்னா வந்து நம்மளோட சக்சஸ் வந்து நம்ம கிட்ட இருக்குன்னா வந்து சம் டைம்ஸ் நம்ம அது வந்து போஸ்ட்போன் பண்ணணும். நம்மளோட கோல்ஸ் வந்து நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணிதான். ஏன்னா வந்து அது உங்களுக்கு வந்து லைஃப் அதை சொல்லித்தரும் எதுக்காக நம்ம போஸ்ட்போன் பண்றோம், அது இப்போ நம்மளுக்கு கிடைச்சா சரியா இருக்குமா இல்ல தப்பா இருக்குமா சொல்லி நீங்க அந்த டைம்ல நீங்க எடுக்கிற டிசிஷன் வந்து உங்களுக்கே தெரிய வரும். அடுத்த ஒரு பாயிண்ட் வந்து ஏன்னா வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் கூட நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு ஒரு ஆக்ஷனுக்கு பின்னாடியுமே வந்து ஈக்குவலான ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லி ஒன்று இருக்கும். ஏன்னா வந்து நம்ம லைஃப்ல நம்ம எடுக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பும் ஆகட்டும் இல்லை ஒரு ஒரு வார்த்தையுமே வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அந்த கேர்ஃபுல்லா வந்து எடுத்து வைக்கணும் நம்மளோட ஸ்டெப்ஸை. ஏன்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃப்ரெண்டுங்களே நம்ம வந்து அவன் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லி நம்ம வந்து பேசுவோம். பட் ஆனால் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி வந்து அவன் வந்து ரொம்ப வந்து நம்மளை வந்து தப்பாக நினச்சிருவான், இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து கட் ஆகி போயிடும். ஏன்னா நம்ம பேசின வார்த்தை அப்படி இருக்கும், நம்ம வந்து இவங்ககிட்ட இப்படி பேசலாமா வேண்டாம்னு சொல்லி நம்ம வந்து 100 வாட்டி நம்ம மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு அந்த ஒரு ஸ்டெப்பை நம்ம வந்து எடுத்து வைக்கணும். நம்மளோட லைஃப்லையுமே அப்படிதான். இப்போ நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ண போறோம்னா அதுக்கு பின்னாடி இருக்க பின் விளைவுகளை நம்ம வந்து இப்பயே நம்ம வந்து யோசனை பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கணும். பாத்துக்கலாம் சொல்லி போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் முட்டி மோதான் போறீங்க. அதனால வந்து முன்னாடி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நீங்க வந்து அட்லீஸ்ட் ஜஸ்ட் இந்த ஒரு ஒர்க் நம்ம பண்றதுனால வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்ன்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து யோசிச்சுட்டு அந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும். அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு சொல்லி பிளைண்டா போய் மோதிக்காதீங்க. ஓகேவா? நீங்க அவன் சொல்றான் நீங்க அந்த வேலை செய்யறீங்கனாலும் சரி, அவன் என்ன சொல்லியிருக்கா அந்த வேலை நம்மளுக்கு செட் ஆகுமா இல்லை அந்த வேலைக்கு பின்னாடி என்ன இருக்கு அதெல்லாம் நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சமா தெரியுமான்னு சொல்லி ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை நீங்க வந்து திங்க் பண்ணிட்டு அந்த ஒரு ஒர்க்ல இல்லை உங்களோட கோல்ஸ்ல இறங்கினா கரெக்டா இருக்கும். லைஃப்ல வந்து எல்லா விஷயமே நம்மளுக்கு வந்து பேரண்ட்ஸ் சொல்லித்தரத்தை விட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அதிகமாக சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லை நம்ம அந்த ஒரு விஷயத்த இருந்தோம்னா நாம தான் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து கற்றுப்போம். அடுத்தவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்து நம்ம கற்றுக்கிறத விட நாம் எப்போ ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகி அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து வரும். ஓகேவா? உங்களுடைய லைஃபை அடுத்த மூவ்க்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி
ஒரு தடவைக்கு 100 தடவை யோசனை பண்ணிட்டு அந்த விஷயத்த நாளைக்கு பண்றத விட இன்னைக்கு அந்தந்த ஒர்க்கை அன்னைக்கு முடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கும். ஏன்னா நாளைக்கோட ஒர்க்கும் இன்னைக்கோட ஒர்க்கும் சேர்த்து பண்றப்ப டபுள் டபுள் ஒர்க் ஆகி டென்ஷன் ப்ரெஷர் எல்லாம் ஆகி எதுக்கு இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கே முடிச்சிருங்க அவ்வளவுதான். எஸ் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையான டாபிக் பத்தி ஆகட்டும் இல்ல கண்டென்ட் பத்தி ஆகட்டும் வீடியோ நினைச்சுனா மறக்காம கமெண்ட் பதிவு பண்ணுங்க. அந்த வீடியோ நான் வந்து போறதுக்கு நான் வந்து ட்ரை பண்றேன். அண்ட் அதுவுமே இல்லாம வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் நீ யார் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம கூட ப்ரொடியூசிங் நோட்டிஃபிகேஷன் சொல்லலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நம்ம சேனல் இருக்கு அடுத்த வீடியோ எல்லாமே பாருங்க. ஓகேவா, நாளைக்கு நான் இன்னொரு வித்தியாசமான டாபிக் சந்திக்கிறேன். பை கைஸ்.